சென்னை கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனை எதிரில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அரசு புனர்வாழ்வு மருத்துவமனையின் புதிய உப்பு உயர்வு மையத்தை கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவு பண்ணலாம். சாரா, சென்னை கலைஞர் நகரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு எதிரில் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் புதியதாக ஒரு உப்புயர்வு மைய கட்டிடமானது கட்டப்பட்டு வந்தது. இந்த கட்டிடத்தினுடைய அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கட்டிடத்தை திறந்து வைத்து அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ நோயாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். குறிப்பாக இந்த ஒப்புயர்வு மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளிடமே அதை கேட்டறிந்திருக்கிறார். என்ன மாதிரியான சிறப்பு சிகிச்சைகள் அங்கு வழங்கப்பட்டு வருகிறது, அது நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான விதத்தில் பயன்படுகிறது என்பது குறித்து நேரடியாகவே நோயாளிகளிடம் கேட்டறிந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் மற்றும் மருந்துகள் ஆகியவை தரமானதாக வழங்கப்படுகிறதா, அதோடு மட்டுமல்லாமல் தேவையான அளவு இருப்புகள் இருக்கிறதா என்பது குறித்தும் மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நோயாளிகளுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாத வகையில் உரிய உயர்தர சிகிச்சைகளை தடையின்றி வழங்க வேண்டும் எனவும் மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இந்த மருத்துவ உப்புயர்வு கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கி வருகிறார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.